ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வந்து யார் வேணாலும் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ட்ரிக்கை வச்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்கு வேணாலும் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணுறவங்க அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெக்டேட்டர் வந்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு சென்டரில் எங்கேயாச்சும் வந்து நான் ஒரு கார்டு வந்து ஃபேஸ் அப்ல வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த கார்டு மட்டும் ஃபேஸ் அப்பில் இருக்குது, மற்ற கார்டு எல்லாமே ஃபேஸ் டவுனில் இருக்குது. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு தான் ஸ்பெக்டேட்டரோட கார்டு வந்து கண்டுபிடிச்சி தரப்போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஸ்பெக்டேட்டர் எங்கேயாச்சும் ஸ்டாப் சொல்ல சொல்லுவோம், அவங்க வந்து எங்கே வேணாலும் ஸ்டாப் சொல்லலாம். நான் வந்து இப்படி பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப். ஓகே, நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் சொல்லியிருக்கீங்க. இந்த மேலே இருக்கிற கார்டு வந்து எடுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், கேமராவுக்கு காமிச்சிடுங்க. நான் வந்து திரும்பிக்கிறேன். காமிச்சிட்டீங்களா? எந்த கார்டு கொடுங்க? ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் அப்ளை இருக்கிற கார்டு தான் உங்களோட கார்டு வந்து இப்போ நான் ஃபைன் பண்ணி தரப்போகுது. பார்த்தீங்கன்னா இந்த டெக்கில் டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது. நான் வந்து 26 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஓகேங்களா? நான் 26 டிவைட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபேஸ் அப்பில் இருக்கிற கார்டு தான் உங்களோட கார்டு வந்து ஃபைன் பண்ணி தரப்போகுது. ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஒரு கார்டாக இப்படி எடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா? வந்துடுச்சு, ஃபேஸ் அப்ளை கார்டு வந்துடுச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து உங்களோட கார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களோட கார்டு வந்து ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸா? கரெக்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இன்னொரு ட்ரிக்கும் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதோட டாப் கார்டும் கிங்காக மாறிடுச்சு. ஸோ உங்களோட கார்டும் நான் ஃபைன் பண்ணிட்டேன். டாப்பில் இருக்கிற எல்லா கார்டுமே கிங்காகவும் மாறிடுச்சு. ஸோ இதுதான் ட்ரிக்கு. இதோட டியூட்டோரியல் பார்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரிக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரிக்கை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன செட்டப் மட்டும் பண்ணணும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கார்டு ஏதாச்சும் எந்த கார்டாக வேணாலும் இருக்கட்டும், அது வந்து 4 சிம்பிளாக இருக்கிறதும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் நான் இந்த டைம் வந்து ஜாக் சூஸ் பண்ணியிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிங் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ட்ரிக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு கம்பல்சரி 52 கார்ட்ஸ் இருக்கணும், இருந்தால் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து 4 கார்ட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து டோட்டலாக இப்போ 48 கார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 24 இதை வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. இங்கிலோ 24 டிவைட் பண்ணியாச்சு. எதுக்கோ ஒரு வாட்டி இதுலேயும் செக் பண்ணிக்கோங்க 24 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதில் 24 டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிவைட் பண்ணி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜாக் எடுத்து மேலே ஒரு கார்டு, கீழே ஒரு கார்டு, அதே மாதிரி இதுலேயும் மேலே ஒரு கார்டு, கீழே ஒரு கார்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் மேலே ஒரு கார்டு, கீழே ஒரு கார்டு, இதுலேயும் மேலே ஒரு கார்டு, கீழே ஒரு கார்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
இந்த டெக்கை எடுத்து இது மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே எந்த டெக் வைக்கிறீங்களோ அதுலேருந்து ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதை திருப்பி வச்சுங்க. திருப்பி வச்சுட்டு அது மேலே இது வைங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து இந்த கார்டு இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு வந்து மேலே எந்த டெக் இருக்கோ அதுலேருந்து தான் எடுக்கணும். கீழே இருக்கிற டெக்கிலேருந்து எடுக்கக்கூடாது. மேலே எந்த டெக் வைக்கிறீங்களோ அந்த டெக்லேருந்து ஒரு ரேண்டமாக ஒரு கார்டு செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? கீழே இருக்கிற டெக்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணுங்கள் கார்டை. ரீஃபில் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் இங்கே ஸ்டாப் சொல்ல சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் மேலே இருக்கிற கார்டை வந்து இங்கே சென்டரில் வச்சுட்டீங்க. ஸோ வந்து ஆடியன்ஸ் ஸ்டாப் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கார்டுக்கு கீழே இருக்கிற கார்டு தான் உங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் மேலேருந்து ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே ஸ்டாப் சொல்லிட்டாங்க அப்படின்னா கார்டு இங்கேருந்து அவங்க சூஸ் பண்ணோம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாதியிலேருந்து ரீஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? இங்கேருந்து ரீஃபில் பண்ண வேணாம். இங்கே பாதியிலேருந்து ரீஃபில் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த கார்டு கீழே வந்து செலக்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் வந்து அந்த சென்டர் கட் ஃபேஸ் அப்ளை இருக்கு இல்லையா, அந்த கார்டுக்கு கீழே சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சப்போஸ் இங்கே ஸ்டாப் சொல்கிறாங்க அப்படின்னா, இதை எடுத்து இந்த கார்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. சரி, அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துக்க சொல்லுங்கள். பார்த்து சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்டை எடுத்து இது டெக்குக்கு மேலே வச்சுட்டு ரிமைனிங் கார்ட்ஸ் வந்து அதுக்கு மேலே போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸோட கார்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தான் ரிமைனிங் கார்ட்ஸ் வந்து மேலே போடணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 26 டிவைட் பண்ணிக்கோங்க. 52 ஹாஃப் வந்து 26. ஸோ 26 நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 1, 2, 3. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கார்ட்ஸ் வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் மாறிடும். ஸோ நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரி இப்படி டிவைட் பண்ணுங்கள். ஸோ இப்படி எடுத்து வச்சிங்கன்னா ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்படியே 26 கார்டை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. எங்களோட 26 இப்போ ஃபேஸ் அப்பில் இருக்கிற கார்டு வந்து இந்த டெக்கில் இருக்குது. ஸோ எந்த டெக்கில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இதுலேயும் இருக்கலாம் இல்லை இதுலேயும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு கார்டை இப்படி எடுத்து வைக்க ஆரம்பிங்க. இதில் ஒரு கார்டுனா இதுலேயும் ஒரு கார்டு. அந்த ஃபேஸ் அப்பில் இருக்கிற கார்டு வர வரையும் நீங்கள் இதே மாதிரி தான் செய்யணும். ஓகேங்களா? அந்த கார்டு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சூஸ் பண்ண கார்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஆஃப் ஹார்ட்ஸ். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டூ ஆஃப் ஹார்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரிக்கு. இந்த கார்டு வந்து இந்த கார்டை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டைம் ஜாக் வச்சோம் இல்லையா, அந்த 4 ஜாக்குமே இதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து ட்ரிக் பண்ணலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கூட இந்த ட்ரிக்கு கரெக்டாக வராது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ட்ரிக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.